இரு. இப்படி நடந்துகிட்டே இருந்தா எப்படி சாப்பாடு ஊட்டுறது? சாப்பாடு சாப்பிடும் போது நடக்காம ஓடாம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாட்டை மதிச்சு சாப்பிடணும். எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நான் வேணா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒருத்தர் விறகு வெட்டிட்டு இருந்தாராமா. பாக்கி கதையை நான் சொல்லவா? கோடாரி தண்ணீர் விழுந்துருச்சு. அப்புறம் தேவதை வந்து வெள்ளி கோடாரி, பித்தள கோடாரி, தங்க கோடாரின்னு வரிசையா வந்து குடுத்துச்சு. அந்த கதை தானே? எனக்கு போய் இந்த கதையை சொல்றீங்களே, யாராச்சும் சின்ன குழந்தைய பார்த்து சொன்னா கேப்பாங்க. இப்போதைக்கு நீ சாப்பிடு, அப்புறமா நான் உனக்கு வேற கதை சொல்றேன். எனக்கு போதும். அதுக்குள்ள போதும் போதும்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. போதும்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? எனக்கு போதும். சரி, இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்கோ. வேணாம் பாப்பா, ஒரே ஒரு வாய். எனக்கு வேணாம். அக்காட்டு பாப்பாக்கு சாப்பாடு போதும்யா. நீ வா, உன்னை ரூம் அண்ட கொண்டு போய் விடுறேன். வாங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். ஐயோ வேண்டாம் பாப்பா, அப்படிலாம் பண்ண கூடாது. கொஞ்சம் ரியா, தைலம் இது நான் உனக்கு தடை விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னயா நீ, அதெல்லாம் தடவுனா தானே சரியா இருக்கும். நீ கம்மன ரியா, நீ சொல்ல பாப்பா. அப்பா தைலம் தடவிக்கோங்கப்பா. சரி 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 சரி, தைலத்தை போடு. பாரு, பாப்பா சொன்னாதான் இந்த பீப்பா கேக்குது. யார பார்த்து பீப்பாங்கற? ஒண்ணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொன்னா பாப்பா ரொம்ப வருத்தப்படுவாளே. இல்ல பாப்பா, இப்ப வலி போயிருச்சு பாப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படியா? சரியாவலையா?
என்ன பண்ணிருக்க நீ? கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா, எந்த இடத்துல வலிக்குதுன்னு கரெக்டா சொல்லுங்க. வேணா சொன்னா கேளு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பா, இங்கதான் வலிக்குதா? ஆமாமா, அங்கதான் வலிக்குது. அப்பா, இப்ப என்னையே பாருங்கப்பா. உன்னையே பாக்கணுமா? ஏமா? அட, என்னையே பாருங்கன்னு சொல்றேன்ல, பாருங்கப்பா. என்னமா கண்ணா, நீ இப்படி பண்ணிட்ட? இப்படி எல்லாம் பண்ண கூடாதமா, கொஞ்சம் பார்த்து பண்ணணும். என்னப்பா நீ குழந்தை கையில போய் காலை கொடுத்தா? உன்னை சொல்லணும். என்னடா ஆச்சு உனக்கு? ஏதாவது பேசுங்க. ஐயோ, என்ன ஆச்சு? இப்ப வலி சுத்தமா இல்லையே. அப்பா, இப்ப எழுந்திருச்சு நிலங்க பாப்போம். ஐயோ, வாணா வாணா வாணா, பேசாம இருங்க. சும்மா வேணா வேணாம்னு சொல்லிக்கிட்டு. அப்பா, நீங்க எழுந்திருச்சு நிலங்கப்பா. சரி. சரியா ஆயிடுச்சுன்னு சொல்லுது. சூப்பர் பா. அட, ஏ பாப்பா, எப்படி இத பண்ண? நீ தெரிஞ்சு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியா? தெரியாம எப்படி பண்ணுவேன்? எங்க அம்மா இப்படி கால் சுளுக்கி இருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. அத பக்கத்துல இருந்து நான் பாத்திருக்கேன். அதே தான் நான் திரும்ப பண்ண. சரியாயிடுச்சு. பாப்பா, நீ எனக்கு சாரி சொன்ன, இப்ப நான் உனக்கு ஒன்னு சொல்லணும். என்னப்பா சொல்லணும்? ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எவ்வளவு வலி இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப எனக்கு சுத்தமா சரியாயிடுச்சு. பாப்பா, என்ன பாக்குறீங்க? காட்டணும்னா? இல்ல இல்ல, ஸ்வீட் செய்யறது எப்படின்னு சமையல் குறிப்பு பாத்துட்டு இருக்கேன். ஸ்வீட்டா? ஆமா, எனக்கு ஸ்வீட் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். முளைச்சு மூணு இலை கூட உள்ள நீ ஸ்வீட் பண்றியா? கொண்டா, அத பார்த்து நான் உனக்கு பண்ணி தரேன். தர மாட்டேன். நான் பண்ற டேஸ்டான ஸ்வீட் எல்லாம் உன்னால பண்ண முடியாது ராணி. ஏய், என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கிற? நீ தான் என்ன மடியில உட்கார வச்சு பேர் வச்சியா? என் பேரை வச்சு வச்சு ஏலம் போட்டு இருக்கிற? பாப்பா செல்லமா கூப்பிடுறத ரசிக்கிறத விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. சித்தார்த், என்னப்பா என்ன ஆச்சு? தாத்தா, இந்த ராணி பாப்பா கூட சரிக்கு சமமா மல்லு கட்டிட்டு இருக்கா. சரி விடுப்பா, ரெண்டு குழந்தைங்க அடிச்சுக்குதுன்னு நினைச்சுக்க. எது, இது குழந்தையா? ஆமாயா, என் மனசு குழந்தை மனசுதான். உனக்கு மட்டும்தான் அது புரியல. நீ வாப்பா, உன் கூட கொஞ்சம் பேசணும்.
ஏன்பா சித்தார்த், தாத்தா குழந்தைய அவங்க வீட்டுல அவளோட அப்பா அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த குழந்தை தான் ஒண்ணுமே தெரியாம இங்க அப்பாவியா இருக்கு. நாம பொறுப்பா விசாரிச்சு உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லப்பா. என்ன தாத்தா நீங்க, நான் என்ன விசாரிக்காம இருந்திருப்பேன்? நேத்து சாயந்தரம் நான் எங்க போனேன் நினைச்சீங்க? நேத்து நான் பாப்பாவை எங்க பார்த்தனோ அதே இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க கடைங்க வீடுங்கன்னு யாராவது குழந்தையை தேடி வந்தாங்களான்னு விசாரிச்சேன். ஸ்டேஷன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கூட நான் விசாரிச்சேன் தாத்தா. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. என்னப்பா சொல்ற தாத்தா? அந்த பாப்பா கிட்ட உன் அப்பா அம்மா பேரை சொல்லுன்னு வற்புறுத்தினன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து அழுதானா, அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது தாத்தா. சரி இப்ப என்னதான் பண்றது? அதுக்கெல்லாம் ஐடியா நான் நேத்தே யோசிச்சு வச்சிட்டேன் தாத்தா. எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர் கிட்ட பேசியிருக்கேன். பாப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா போதும். ஆதார் கார்டு அப்டேட்டை வச்சு பாப்பாவோட மொத்த ஜாதகத்தையும் தோண்டி எடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு போய் கைரேகை மட்டும் வச்சா போதும் தாத்தா. அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்னு எல்லாமே தெரிஞ்சிடும் தாத்தா. தாத்தா ரொம்ப யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ பத்திரமா அவளை கூட்டின்னு போயிட்டு வா. சரிங்க தாத்தா. ஏய் பா. மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொன்ன குழந்தை இதானா? எஸ் வெங்கட். இவ இங்க எப்படி வந்தா, இவ பேர் என்ன, எங்கிருந்து வந்தான்னு எதுவுமே தெரியல. நோ ப்ராப்ளம் சித்தார்த், இந்த குழந்தை யாருதுன்னு மொத்த ஜாதகத்தையும் எடுத்துடலாம். அப்பா நான் போய் விளையாடவா? சரிம்மா பத்திரம். என்ன சார் இது, அந்த குழந்தை உங்களை அப்பான்னு கூப்பிடுது, நீங்களும் பேசாம இருக்கீங்க. என் பொம்மி இறந்து போனதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. தெரியும் சார், இது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு, அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? அவங்க கொல்லப்பட்டது ரொம்ப அநியாயம் சார், ஆனா இது வரைக்கும் கூட அவங்க யாருன்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க சார், அது ரொம்ப கொடுமை சார். என் பொம்மியோட கடைசி ஆசையே எனக்கு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறதுதான். அப்படி இருக்கும்போது இவ என் அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். ரெண்டாவது அவளை ரொம்ப நோண்டி நோண்டி கேட்க போய் அவ அழுது டிஸ்டர்ப் ஆயிட்டானா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படி இப்படின்னு எனக்குள்ள என்னென்னவோ தாட்ஸ். அதனாலதான் சீக்கிரமா அவளை அவ ஃபேமிலியோட ஒப்படைக்கணும்னு உங்களை தேடி வந்தேன். நோ வரிஸ் சார், நான் பாத்துக்கலாம், விடுங்க. பாப்பா இங்க வந்து இந்த மிஷின்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைமா. இதோ வந்துட்டு. மறுபடி வேமா? சார் நெட்வொர்க் ரொம்ப டவுனா இருக்கு. பாப்பா இன்னொரு தடவை வேமா? அப்பா நான் போய் விளையாடுறதா? போ. சார் டைம் ஆகும் போல இருக்கு, நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், அதனால நீங்கள் கிளம்புங்க, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மெயில் அனுப்புகிறேன் சார். சரி ஓகே வெங்கட், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவளுக்கும் பசிக்கும், நாங்கள் கிளம்புறோம். ஓகே சரி, டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார் நான் மெயில் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். ஐயோ இப்பதான் கிளம்பி போனாங்க, டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இது,
சித்தார்த் சாரையும் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பொம்பி மேடமையும் பேரண்டா காட்டுது. மேரேஜ் ஆனதுல இருந்து குழந்தையே இல்லைன்னு சொன்னாரு. ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு தானே சொன்னாரு. எப்படி இது? பேசவே முடியாது. இந்த தாடிகார வேற உன்ன கொண்டாந்து ஏன் தள்ள கட்டிட்டு எங்கேயோ காணாம போயிட்டான். இங்க பாரு, நீ எங்கேயும் போகாம இங்கேயே உட்காந்துரு. இந்த மேல காய போட்ட துணியெல்லாம் எத்தனை வந்துடுறேன். புரிதா? கிழிஞ்ச பழைய துணி தைக்கிறது, புது துணி மேல தையல் போடுறது, லுங்கி மூட்டுறது, ஏதாவது துணி இருந்தா கொண்டாங்கம்மா. தைக்கிறது தைக்கிறது தைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னமா? நான் துணி கொண்டு வந்து தரேன். எனக்கு அளவெடுத்து ஒரு பாவாடை சட்டை தச்சு தரீங்களா? ஆ, தச்சு தரேம்மா. இப்போதான் உங்க அம்மா வந்து தைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. நீ தச்சு கொடுங்கன்னு சொல்ற. அதெல்லாம் பரவாயில்ல, நான் தச்சுக்கிட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இருங்க, நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். எனக்கு தச்சு கொடுங்க. ஆ, சரிம்மா. எனக்கு பாவடை சட்டை தைக்கணும்டி. அதுக்கு தான்டி துணி எடுத்துட்டு வந்து குடுக்க போறேன்டி. என்னது டியா? அதுவும் இத்தனை தடவை டீ போடுற? நீ என்ன டீ போட்டு தானே கூப்பிட்ட? நானும் அப்படித்தான் கூப்பிடுவேன். எப்பவும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். சாரி பாப்பா, இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். சரியா? நீ என்ன பண்ற? மேல சித்தார்த் ரூம்க்கு போ. அங்க இருக்கிற ரெண்டாவது கபோர்ட் பாக்ஸ்ல ஒரு பட்டு புடவை இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்து உனக்கு ஒரு பாவாடை சட்டை தைச்சுக்கோ. உன் கலருக்கு அது நல்லாவே இருக்கும். பியூர் ப்ளூ கலர் நினைக்கிற. சரியா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அதை தான் பண்ண போறேன். என்னாச்சு தம்மனா? சித்தார்த் ரூம் கபோர்ட்ல இருக்கிற டிரெஸ் பத்தி இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏதாவது விஷயம் இருக்கா? அத்த, இந்த வீட்டோட இந்த இடுக்கு சந்து பொந்தில கூட என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது கூட தெரியாம இங்க இருக்கிறவங்களை எப்படி ஆட்டி வைக்க முடியும்? அதுக்காகத்தான் சகலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, என்ன விஷயம் அத சொல்லு. சொல்ற அத்த, சொல்ற. தெரியும் போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன ரகசியம் அலங்கத்த சொல்ற? ஏ பாப்பா, காட்டு.
வெரி குட், சரியா எடுத்துட்டு வந்திருக்க. போ, எடுத்துட்டு போய் டெய்லர் கிட்ட கொடு, சரியா? ஷோ, எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னதான் உன்னோட பிளான்? ஒண்ணுமே புரியல சொல்ல. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? இந்த பிளான போட்ட எனக்கு மட்டும்தான் இங்க என்ன நடக்குதுன்னு புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே ரணகலமா மாறப்போது. என்ன தம்மண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதான் நடக்கும் கொஞ்சம் சொல்ல. அந்த குழந்தை கையில வச்சுட்டு இருக்கே பட்டுப்படுவேன், அது யாருதுன்னு தெரியுமா?